என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு தோசை சொல்ல போகிறேன். இந்த தோசை வந்து சர்க்கரை நோயாளிங்க சாப்பிடலாம். என்னெல்லாம் அதுக்கு தேவைன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். கோதுமை, முழு கோதுமை அது அரை கப்பு, பச்சரிசி அரை கப்பு, புழுங்கல் அரிசி அரை கப்பு, துவரம்பருப்பு அரை கப்பு, கடலை பருப்பு அரை கப்பு, வெந்தயம் 2 டீஸ்பூனு. இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஒரு இந்த ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுக்கிட்டு அடுத்த நாள் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு கூட 2 மிளகு எல்லாம் இது வந்து நான் நைட்டு ஊற வைக்கிறேன். இது 3 ஹவர்ஸ் ஊறணும். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து உளுந்து போட வேண்டாம். இப்போ இதை ஊறின பிறகு நாளைக்கு அரைச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாவு வந்து தோரம்பருப்பு, பச்சரிசி, புழுங்கலரிசி, கடலை பருப்பு, முழு கோதுமை அவ்வளவும் அரை கப்பு போட்டு 2 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு நாம் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மாவு வந்து நல்லா பொங்கி போய் நல்ல இதாட்டு தெரியுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வந்து இந்த மாவில் வந்து நம்ம நல்ல மிளகும் ஜீரகமும் நுணுக்கி போடணும். இது நல்ல மிளகு, நானே திரிச்ச நல்ல மிளகு. என் பேத்தி போடுதா, என் பேத்தி வந்திருக்கா. அப்புறம் ஜீரகம், அதுவும் என் பேத்தி தான் போட போகிறா. இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கொங்க எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சுற்றிலும். இதில் வந்து நம்ம உளுந்து போடலை. நீங்கள் ஏன் உளுந்து போடலைன்னு கேட்பீங்க. ஏன்னா கோதுமை மாவும் கொஞ்சம் பசத்தன்மை உள்ளது, அதே சமயம் வெந்தயமும் கொஞ்சம் பசத்தன்மை உள்ளது. அதனால் நம்ம வெந்தயம் உளுந்து போடணும் தேவை கிடையாது. இப்போ தோசை வெந்துட்டு இப்போ எடுத்து போட்டுடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இன்னொரு ஒன்றுமே இல்லை, அழகாட்டு தோசை தடவுறதுக்கும் நல்ல வருது. தோசையும் லேசாட்டு இருக்குது. ரெடி ஆயாச்சு. அதுக்கு வந்து நான் பச்சை மிளகாய் போட்டு துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி எது வச்சும் சாப்பிட்டுக்கலாம். சாதா தோசை மாதிரி சாப்பிட்டுக்கலாம். துவையல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மெயினாட்டு சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தோசை சுட்டு நீங்கள் அடிக்கடி கொடுக்கலாம், நல்லது உடம்புக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.